பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஐம் கேசவ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கடன் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. நம்ம என்னதான் ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சிருந்தாலும் சரி, காலேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லையும் சரி, நமக்கு காசு எப்படி மேக் பண்ணுறது, ஸோ ஹவு டு மேக் மணி, ஸோ இது வந்து சொல்லியே தர மாட்டாங்க. அவங்களா ஒரு லெசன் வச்சிருப்பாங்க, அந்த லெசனை படி நல்ல வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்கல, இதை தான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி. நம்ம எப்போ அந்த மணி சம்பாதிக்கிறத கற்றுக்குவோம் அப்படின்னா, ஸோ காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் இப்படி வேலைக்கு போகும்போது தான் புரியும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து காலேஜ் டைமே சரி இல்லை ஸ்கூல் டைமே தெரிஞ்சு தான் நம்ம நல்லாவே மணி மேக் பண்ணிருக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு தப்பான சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து அப்போ தான் புரிஞ்சோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன நம்ம கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி காலேஜ் படிச்சிருந்தாலும் சரி, ஸோ ஒரு நல்ல ஒரு இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ ஒரு சில ஐடியாஸ் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஐடியாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஜியோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், இதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையே இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் மட்டும் நீங்கள் போட்டு கரெக்டாக பண்ணி அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் டைம்லேயும் சரி காலேஜ்னு வச்சுக்கலாம், காலேஜ் கூட நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ஏர்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பாக்கெட் மணியாக இருக்கும், உங்களுக்கு சின்ன நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த காலேஜ் ஃபீஸ் கூட நீங்கள் பே பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ஏர்னிங்ஸாக அந்த ஏர்னிங்ஸாக இருக்கும் இந்த ஐடியாஸ்லாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எப்படி தான் வந்து சம்பாதிக்கிறது சரிங்களா காலேஜ் டைமில், ஸோ அது ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருக்கட்டும், பார்ட் டைம் இன்கமாக இருக்கட்டும். ஸோ நான் சொல்கிறது அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இதெல்லாம் கிடையாது. ஸோ ப்ரொஃபஷனலாக நல்ல டீசெண்டான ஒரு ஏர்னிங்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ண, அதாவது உங்களுடைய கிடைக்கக்கூடிய ஸ்கில்லை வச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க சரிங்களா, மணி மேக் பண்ண போகிறீங்க, எதுவுமே கிடையாது. காப்பி பண்ணுறது, இந்த ஆப்பில் போய்ட்டு சம்பாதிக்கிறது, ஸோ இது எதுவுமே நான் சொல்லித்தர போகிறல, சிம்பிளாக ஒரு அஞ்சு ஐடியா சொல்ல போகிறேன். ஸோ இது கரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆக்சுவலி இது பேசி இன்கமாக கூட ஜென்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அது என்னென்னு சொல்லி வீடியோக்கு போய் பார்க்குறது மணி ஃபர்ஸ்ட் டைம் மெசில் விசிட் பண்ணி அப்படின்னா, அந்த சேனலில் நிறைய இன்கம் ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபைனான்ஸ் ஐடியாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் அந்த வீடியோஸ் நம்ம பண்ணிட்டுருக்கேன் அதை ஒன்று இப்போ செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கிற நம்பர் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் சரிங்களா. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் வந்து இப்போதைக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. என்ன அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கல 2020 சம்திங் 2019 நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கண்டென்ட் கிரியேட்னா என்னன்னே தெரியாது சரிங்களா. ஸோ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், யூடியூப்லேயே இருக்கட்டும், நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களை நிறைய காசு கூட சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு எனிவே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார், ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும், எனி ஸ்கில்லாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ அது ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு ஸோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. எனக்கு நல்லா தெரியும் 2020 பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு அப்புறம் ஸோ அதை அதெல்லாம் வேணாம். ஸோ இந்த லாக்டவுன் வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் ஸோ வீட்டில் என்ன நடக்குது, ஸோ ஏகப்பட்ட சேனல்ஸ் பார்த்திங்க யூடியூப்பில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் நல்லா பண்ண முடியுமா, அதெல்லாம் பெரிய பெரிய கேமராஸ் வேணும், பெரிய மைக் வேணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே தேவையில்லை சரிங்களா. உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் போதும், அது இன்டர்நெட் கனெக்ஷன் நார்மலாக ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ரீசார்ஜே போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும், ஷார்ட்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரீச்சுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸே இருக்குது ஷார்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஷார்ட்ஸே நீங்கள் வந்து எத்தனை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணாலும் ஷார்ட்ஸுக்கு மாண்டேஸ் கிடைக்கும் சரிங்களா, ஷார்ட்ஸ் போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இருக்கிறதுடைய 4000 இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ லாங் ஆஃப் மீடியா போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கண்டென்ட் கிரியேட்டர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் காலேஜ் படிக்கிற டைம்ல ஏன்னா அப்போ வந்து நிறைய வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா. நிறைய ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு படிக்கிறாச்சும் ஸோ படித்த வேலைக்கு தான் போக முடியும்னு கேட்டிங்கனா, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை சரிங்களா. ஒரு 100% பார்த்திங்க அப்படின்னா 50% தான் அந்த படித்த ஜாபுக்கு போவாங்க, அது ஒரு ரேர் தான் சரிங்களா. மற்ற பசங்க எல்லாமே வேறு வேறு ஃபீல்டில், ஸோ இந்த மாதிரி 10,000, 20K, ஸோ இந்த சம்திங் இதில் தான் வந்து ஸ்டேபிளாக போயிட்டுருக்காங்க. ஸோ அதை விட பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி போயும் அதுக்கப்புறம் கடன் கிரியேட் ஆகிறாங்க சரிங்களா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எனிவே எந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் நல்லா பேசுவேன் ஸோ கம்யூனிகேஷன் நல்லா அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லைப்பா நல்லா மேக்ஸ் பண்ணுவோம் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் படிக்கிறச்ச கூட ஸோ காலேஜ் படிக்கிறீங்க, ஸோ அதை கூட நல்லா லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் கன்னடா போஸ்ட் பண்ணலாம் சரிங்க. அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து கற்றுக்கோங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். 2023 முடிய போகுது சரிங்களா. நான் சொல்கிறது எல்லாமே இந்த சொல்கிறது இன்கம் ஐடியாஸ் எல்லாமே ஒரு 90 days ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. 90 days ஃபாலோ பண்ணி அப்படின்னா ரியலி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ எதுவுமே கன்சிடன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். கன்சிடன்சி ப்ளஸ் ஸ்கில் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் சரிங்களா. ஏன்னா காலேஜ் டைமில் நீங்கள் படிக்கிறவங்க ஹார்ட் ஒர்க்லாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் நிறையவே இருக்கும், அதில் வந்து ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் யூடியூப்பில் இருக்கணும், இன்ஸ்டாகிராம் இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அப்படின்னா அதிகமான கம்யூனிட்டி பில்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, நிறைய ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு நிறைய லேக்ஸ் ஆஃப் மணி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1K கிட்டத்தட்ட ஒரு 50K வியூஸ் போனாலே அரௌண்ட் ஒரு வீடியோக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஒரு 50K வீடியோ 50K வியூஸ் போனால் கூட நீங்கள் என்ன கேட்டகரி எடுத்துருக்காது அதை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆகும். மினிமம் ஒரு 10K வியூஸ் போனால் கூட ஒரு 5000 ருபீஸ் இல்லை 5000 குள்ளே வந்து சம்பாதிச்சோம் ஒரு வீடியோக்கு. சாப்பாடு 30 நாள் டைம் இருக்குது சரிங்களா. எத்தனை வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணலாம்,
ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூப்ல எல்லாருமே வீடியோ போகிறவங்க இல்லை எல்லா கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீடியோ போகிறாங்க அவங்க எப்படி இப்போ ரீச் கிடைக்குது இந்த ரீச்லாம் கொண்டு வர முடியுமா கேட்டால் ரீச்லாம் பெரிய மேட்டரே கிடையாது ரீச்லாம் அந்த அசால்ட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ அது ஃபஸ்ட் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நிமிஷம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் எப்படி வீடியோ போகிறது எப்படி சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி டைட்டில் வைக்கிறது எப்படி டிஸ்கிரிப்ஷன் எப்படி எப்படி வந்து தமிழில் கிட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குது. ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஸோ யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும். ஸோ அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அந்த உங்கள் சேனல் ஆரம்பித்து அந்த சேனலை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவே உங்கள் ப்ரொஃபஷனாகவும் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாபாக இது வந்து மாறிடும் சரிங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு பே பண்ணுற எந்த விதமான பே பண்ணுற அவசியமும் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய டயத்தில் நம்ம இருக்கக்கூடிய நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா பிடிச்சிருக்கக்கூடிய ஸ்கில்லு அதை தான் ஷேர் பண்ணி நம்ம சம்பாதிக்க போகிறோம். மற்ற எதுவுமே கிடையாது. பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி அண்ட் சோசியல் மீடியா ஷேர் பண்ண முடியும் அவ்வளோதான். அது மூலயமா நம்ம வந்து மணி ஈஸியாக மேக் பண்ணுவோம். இது வந்து பேச இன்கம் தான் சரி. ஒரு டைம் நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ண போகிறீங்க. ஸோ ரெகுலராக வந்து ஆடியன்ஸ் வந்து வாட்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து மணி ஏர்ன்ஸ் கிடையாது போகுது சரிங்களா. ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எடிட் பண்ண கற்றுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கோங்க நிறைய எக்கச்சக்கமான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க சரிங்களா. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எடிட் பண்ண ஆட்கள் தேவை சரி. நிறைய பெரிய 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 யூடியூபர்ஸ்லாம் தமிழில் மேக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. நீங்கள் தமிழில் எடிட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கில் வந்து அப்படியே தேடி ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு வேஸ்ட்டாக பேர் பண்ண கிடையாது கண்டிப்பாக வேஸ்ட்டே கிடையாது சரிங்களா. ஒரு டைம் தமிழ் எடிட் பண்ண ப்ரொஃபஷனான தமிழ் எடிட்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கில்லை மட்டும் லேர்ன் பண்ணி அப்படின்னா நிறைய கிரியேட்டர்ஸ் போயிட்டு சாரி நான் நிறைய யூடியூபர்ஸ் போயிட்டு கிரியேட்டர் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்களை எப்படி அப்ரோச் பண்ண முடியும் ஃபஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இமெயில் ஐடி கான்டெக்ட் வச்சிருப்பாங்க. அந்த கான்டெக்ட் அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு வந்து அவங்க எப்படியே கான்டெக்ட் பண்ணலாம் அந்த கான்டெக்ட் இமெயில் இருக்கும் இல்லை ஃபோன் நம்பர் இருக்கும் ரெண்டு ஏதாவது ஒன்று இருக்கும் சரிங்களா. அவங்க போயிட்டு ஸோ நீங்கள் உங்களுடைய ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா என்னோட வீடியோவே எடுத்துக்கோங்க. இந்த தமிழில் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது ப்ரோ. ஸோ இந்த தமிழில் பாருங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு ஸோ வேற லெவலில் இருக்கு. ஸோ இந்த தமிழில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வியூஸ் அண்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த தமிழில் மாற்றுங்க ப்ரோ. அப்படி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட டைம் மாற்றுங்க ப்ரோ. இந்த டைம் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சேனலை ஸோ என்னோட சேனலை வந்து வளர்க்குறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ நானே உங்களுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இன்னும் மற்ற கிரியேட்டருக்கு போயிட்டு உங்களுக்கு தமிழில் எப்படி இருக்கு ப்ரோ தமிழில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரியேட் பண்ணிட்டு அந்த மெயில் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு ப்ரொஃபஷனலாக அனுப்புங்க சரிங்களா. ஸோ கடமைக்கு ஏதோ கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அனுப்புங்க நல்லா தமிழில் பக்கம் எடிட் பண்ணுங்க. உங்கள் நேம் மாற்றுங்க ப்ரோ. டைமிங் மாற்றுங்க ப்ரோ. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இங்கிலீஷ் பண்ணுங்க ப்ரோ. ஸோ வேறு லெவலில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. வியூஸ்லாம் வந்து தரமாக போயிட்டுருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெயிலில் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த தமிழ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க. காண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு தமிழுக்கு மினிமம் 400 வச்சா கூட சரிங்களா. நீங்கள் ஒரு 2 சேனலில் 3 சேனல் எடிட் பண்ணி கொடுத்தா கூட கண்டிப்பாக 15K மேலே நீங்கள் மந்த்லி சம்பாதிக்க முடியும் சரிங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தமிழில் எப்படி எடிட் பண்ணுறது அதை வந்து கற்றுக்கணும். ஸோ ஃபோட்டோஷாப் சரிங்களா. ஸோ எப்படி இப்படிலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து தமிழில் எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள கண்டென்ட் என்ன தான் கேவலமாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய தமிழில் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக கிளிக் பண்ணி உள்ளே வந்துருவாங்க. உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1-2 மினிட்ஸ் பார்க்கலாம் செய்ய போகிறாங்க சரி. அது ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் கிரியேட் பண்ணாலே ஸோ அவ்வளோ தான் அவங்களுடைய கண்டினியூட்டாக கொண்டு போகணும். ஸோ உங்களுடைய வேலை தமிழில் நல்லா கிரியேட் பண்ணணும். ஸோ ஆடியன்ஸை கிளிக் பண்ண வைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. தமிழில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 90% பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இம்பார்ட்டன். 10% கண்டென்ட் குவாலிட்டியாக கொடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. ஏன்னா தமிழில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் புரிகிற மாதிரி இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும். ஸோ ஆடியன்ஸ் கரெக்டாக அந்த கலரிங்கில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா. என்ன கலர் சூஸ் பண்ணுறோம், ஆடியன்ஸ் எந்த கலரை வச்சா கிளிக் பண்ணுவாங்க அப்படின்ற வரைக்கும் தமிழில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஒரு 2 சேனலுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தா கூட போதும் தமிழிலே. மாதம் 15K லேர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கலைச்சு எனக்கு எந்த நாயும் சொல்லித்தரல. ஸோ அப்போயே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய தமிழில் கிரியேட் பண்ணி நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நான் ஒர்க் பண்ணி நான் நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ டோட்டலி வேஸ்ட் பண்ணுறேன். ஸ்கூல் டைமும் சரி காலேஜ் டைமும் சரி எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு தெரியாமே இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ண தான் இந்த சேனல். ஃபைனான்ஷியல் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லித்தரேன். அப்புறம் மணி மேக் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக தமிழில் மேக் பண்ண அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஸோ 2024 ஆரம்பிச்சு அப்படியே நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் உள்ள வந்துருவாங்க. இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வந்து ரீச் இருந்துட்டுருக்கோம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவுக்கு இருக்குன்னு சொல்லி எடிட்டிங் சரிங்களா. ஸோ பெரிய பெரிய சேம தான் சரிங்களா. தமிழில் எப்படி கிரியேட் பண்ண அதே மாதிரி தான் பெரிய பெரிய கிரியேட்டர்லாம் இருப்பாங்கன்னு வீடியோ எடிட் பண்ண டைமே இருக்காது. ஸோ வீடியோ எடிட்டிங்லாம் நான் தமிழுக்கு 400 தான் சொன்னேன். அந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு வீடியோ கலெக்ட் பண்ணலாம். 1000 ருபீஸ் 800-500 மேலே கலெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோவில் அந்த வீடியோ எடிட்டிங் கற்றுட்டுருக்கீங்களோ அதுதான் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறத விட ஸோ ஆடியன்ஸ் வந்து அந்த வீடியோவில் ட்ராவல் ஆகணும் இல்லையா சரிங்களா. அந்த ட்ராவல் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடியோஸாக இருக்கட்டும் வீடியோஸ் கிளிப்பாக
இருக்கட்டும், ஸோ இடையில இருக்க அந்த எஃபெக்டாக இருக்கட்டும், ஸோ கலர் ஃபில்டராக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்தாதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து பர்ஃபெக்ட் எடிட் பண்ணி உங்களுக்கு அமைச்சுட்டீங்க அப்படின்னா, கிரியேட்டர்ஸ் பிடிச்சிட்டு அப்படின்னா அவங்க மந்த்லி உங்களுக்கு வந்து பே பண்ண போகிறாங்க, அவங்க மந்த்லியாக ஹேர் பண்ணிப்பாங்க சரிங்களா. ஸோ என்னோட சேனலில் ஒர்க் பண்ணுங்க, நான் டெய்லி வீடியோஸ் தராது எடிட் பண்ணி கொடுங்க, ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா 20,000-25,000 நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சேனல் ஹேர் பண்ணிப்பாங்க. சேரன் அகாடமி ப்ரௌன் சேரன் அகாடமி தெரியும் உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு அவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு பையனை தான் வச்சிருந்தார் சரிங்களா. நான் அவருக்கு தான் வந்து கொடுத்து எடிட் பண்ணுவோம், பார்ட் டைம் ஜாப்பை பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லி சின்ன இது பெருசாக தான் வந்து ஷார்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் தான் அவரை லேர்ன் பண்ணிட்டார். ஸோ வீடியோ எடிட் லேர்ன் பண்ணிட்டு ஸோ நானே பண்ண ஆரம்பித்தேன், நான் அவன் போய்ட்டு இது பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரியலி சூப்பர். ஸோ ஃபஸ்ட் நான் வீடியோ எடிட்டிங்லாம் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெரிய பெரிய லேப்டாப்பில் தான் கற்றுவேன். ஸோ பிசி வேணும் அப்படி வேணும் இது வேணும் எனக்கு கிடையாது. உங்ககிட்ட இருக்குது மொபைல் இருக்குது, அதில் இன்சாட் இருக்குது, ஸோ கைன் மாஸ்டர் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ப்ரீமியர் பொருள் அண்ட் கேப்கட் இருக்குது, ஸோ நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதில் என்னென்ன ஃபில்டர் இப்போ யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சவுண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கோங்க. இன்சாட்லாம் நிறைய பேர் வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்ல வீடியோஸே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அது மாதிரி நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோ. லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கிரியேட்டர் சேனல்லையோ போய் அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஹேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லலாம் லேப்டாப் இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் சிம்பிள் ஒரு லேப்டாப் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. எல்லாத்துலேயும் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேப்டாப் கூட யூஸ் பண்ணலாம் வீடியோ எடிட்டிங்க்கு. ஸோ நல்லாவே பண்ண முடியும் சரிங்களா. கொஞ்சம் ஸ்கில்லு கொஞ்சம் நாலேஜ் மட்டும் இருந்தால் வேறு லெவலில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ காலேஜ் டைமில் ஸோ நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது காலேஜ் டைம் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஜீரோ இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ சொன்னது இந்த மூணுமே பேசிவ் இன்கம் தான் சரிங்களா. ஸோ இது இந்த ஸ்கில் எல்லாமே இந்த மூணு ஸ்கில்மே நீங்கள் கற்றுக்கிட்டு பேஸ்ட்டாக போகிறதான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை மூணு ஸ்கில்மே லேர்ன் பண்ணிவிட பேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ரொஃபஷனாக லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பாக 2024-25 ஆச்சு அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கும் சரிங்களா. ஸோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பீக்கில் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வந்து டிவியில் பண்ணுறது இல்லை, பேப்பரில் பண்ணுறாங்க, பட் ஆனால் அதிகமான அந்த நீச் இல்லை. ஸோ எல்லாமே அந்த கண்டென்ட் கிரியேட்டர் தேடி தான் வராங்க. ஏன்னா கண்ணன் கிரியேட்டர் தேடி வரும்போது கரெக்டான ஆடியன்ஸ்ட்ட இப்போ கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ கரெக்டான இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மணி லெட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ மணி லெட்டர் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அட்வர்டைஸர் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் கரெக்டான அந்த ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஆட்ஸ் வந்து சேர்க்குறாங்க சரிங்களா. அதனால தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் தேடி வருது சரிங்களா. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது சோசியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரீலான்சர்ஸ் ஒரு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க காலேஜ் டைமில், ஏன்னா அது வந்து ஒரு கோல்டு டைம் சரிங்களா. ஸோ தங்கம் காலம் தங்கமானது அந்த டைம்லாம். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு ஜாப்புக்கு போயிட்டுருக்கணும். ஸோ அதான் சொல்கிறேன், நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. பட் எனிவே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள், லைஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். காலேஜ் படிக்கிற ஜேவே பார்த்திங்க அப்படின்னா சும்மாடி மைக் பண்ணுறது அப்படி இது மாதிரி நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பிரச்சனைங்க. நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணுறோம். பாய் பாய், லவ் யூ ஸோ மச் அண்ட் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க.